சேடப்பட்டி முத்தையான ஒரு சபாநாயகர் இருந்தார். பிற்காலத்தில் அவர் திமுகவில் சேர்ந்துட்டார். அவரே வந்து அசம்பிளியில் ஜெயலலிதா காலில் விழுந்தார். எல்லா மந்திரியும் எல்லா எம்எல்ஏவும் அப்போ ஜெயலலிதா புகழ்ந்து பேசுகிறது கேட்டிங்கன்னா சகிக்காது. அந்த லெவலுக்கு வந்து வானளவு மானிய தேனே பராசக்தி நொடிவன் இப்படி தான் பேசுவாங்க. திமுகவோட வாரிசு அரசியல் பழகிடுச்சு, மோடியோட 3.0 பழகிடுச்சு, விலைவாசி பழகிடுச்சு, எல்லாமே எதிர்கட்சிகள் பேசாதது பழகிடுச்சு, எதிர்கட்சிகள் பேசாதது பழகிடுச்சு. மீடியா தமிழ்நாட்டில் டோட்டலாக அந்த மோடி கிட்டே எப்படி சரண்டர் ஆகிருக்கும், இங்கே அதுபோல் ஸ்டாலினிடம் டோட்டலாக தமிழ்நாட்டு மீடியா சரண்டர் ஆகியிருப்பது நமக்கு பழகிவிட்டது. வார வாரம் நம்ம புலம்புறதும் வார வாரம் நீங்களும் நானும் புலம்புறதும் பழகிவிட்டது. பேக்கெட்டில் வச்சுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மோடி கலைஞர் ஃபோட்டோ இருக்கும். ஆமாம், ஸ்டாலின் வந்து மேலே வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் கை ஓங்கும்போது கலைஞர் ஃபோட்டோ வந்து உள்ளே போய் ஸ்டாலின் ஃபோட்டோ வந்துச்சு. முன்னால் ஸ்டாலினும் பின்னால் கலைஞர் இருக்கும். இப்போ உதயும் ஸ்டாலினும் இருக்க ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோ இருக்குது. உதய மட்டுமே வச்சுக்கிறாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது சரியா அப்படின்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி. ஆனால் கேள்வி எப்படி வருது, உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது துணை முதலமைச்சராவா? இதுதான் நியூ நார்மல். மனதளவில் எல்லாருமே தயாராகிட்டாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கக்கூடியவங்க இந்த கேள்வியை கேட்பாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. நல்லா சொன்னால் ஒரு டெப்டி சிஎம் ஆன பிறகு இந்த கருத்து வரும், இது காலதாமதமாக சிஎம் பண்ணிட்டார், முதல்லே பண்ணியிருக்கணும். அதாவது ராஜ விசுவாசத்தை அப்படி காட்டுவாங்க. திராவிட மாடலோட விழுமியங்களில் குடும்ப அரசியல் என்பது பின்னிப்படைந்த ஒன்றா என்ற கேள்வியை ஏன் யாருமே கேட்பதில்லை? நான் உங்கள் மூலமாக கேட்குறேன். திராவிட இயக்கத்தின் சமூக நீதியின் இன்றியமையாத ஒரு கூறு வாரிசு அரசியலா? இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். இதை வந்து இதை விமர்சிக்கிறவங்களெல்லாம் சங்கின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம திராவிட இயக்கத்தோட கான்ட்ரிபியூஷனை நாம் மதிக்கிறோம், பாராட்டுகிறோம், அதுக்கான உரிய இடத்தை நான் கொடுக்கணும். அதை நான் இவ்வளோ நேரம் பேசினேன் உங்களுக்கு. பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். நன்றி, நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு திட்டத்திற்காக சென்றிருந்தார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த மாதிரி உதயநிதி அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள், அமைச்சர் பதவியெல்லாம் வழங்கியிருக்கீங்க, அவரை வந்து துணை முதல்வராக்கணுன்ற ஒரு செய்தி வந்து மூத்த அமைச்சர்கள் மூலயமா வலுக்கிறது அப்படின்னோடனே முதலமைச்சர் அவர்கள் வலுக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்ட்டு போயிட்டுருக்கார். கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே வந்து இந்த பேச்சு அடிபட்டது, நம்மளும் கூட பேசியிருக்கோம். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் வந்து கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. ஆனால் இப்போ அவர் வந்து பழுக்கவில்லை அப்படின்ற ஒரு செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கார். இது எப்படி எடுத்துக்கணும்? துணை முதலமைச்சராவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். முதலமைச்சரும் நேற்று அதை மறுக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது உறுதி, அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அதைத்தான் முதலமைச்சரோட பதில் சொல்லி இருக்கிறது. வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் முதலமைச்சர், இப்போதைக்கு இருக்காது என்று சொல்லுகிறாரோ என்றுதான் நமக்கு யூகிக்க தோணும். ஒரே ஒரு கேள்வி சார், இதற்கு முன்னாடி ஒரு தடவை வந்தப்போ, தேர்தலுக்கு முன்னாடி வந்தப்ப இது முற்றிலும் வதந்தி அப்படின்னு சொன்னாரு. இப்போ வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை, மொள்ள மொள்ளமா மக்களை தயார்படுத்துறாங்க. இப்போ அந்த கோரிக்கை அதிகமாக வலுப்புற 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 மக்கள் வந்து அதற்கு மனதளவில் தயாராவார்கள், கட்சிக்காரர்கள் தயாராவார்கள். இந்த அறிவிப்பு வரும்பொழுது அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்று சொல்கிறார். பழம் வந்து தானாக பழுக்க வேண்டும், தடியால் அடித்து பழுக்க வைக்கக்கூடாது. பழம் தானாக பழுக்க வேண்டும், தடியால் அடித்து பழுக்க வைக்கக்கூடாது. ஆகவே வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் சொல்லும்போது தடியால் அடித்து பழுக்க வைக்க முதலமைச்சர் விரும்புகிறார், முதலமைச்சர் விரும்பவில்லை என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் கணியிட்டோம் அப்படின்னு விரும்புகிறார், அது தானாக கணிஞ்சு வரும். ஏன்னா எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதை நோக்கி தான் இது நகருது. முதல்ல என்ன பண்ணாங்க, 2020 ஐ திங்க் சன் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் முதலமைச்சர் என்ன சொன்னார், ஃபேமஸ் வீடியோ யூடியூப்பில் போனீங்கன்னா இருக்கும், என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் உறுதியாக சொல்லுகிறேன்னு தெளிவாகவே ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் சொன்னார். ஆமாம், பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி அல்ல, ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் சொன்ன பதில். அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணி தலைவரானார், 21 தேர்தலில் எம்எல்ஏ ஆனார், 22 மந்திரி ஆனார். அதில் விளையாட்டுத்துறை மந்திரின்றது தாண்டி சிறப்பு செயலாக்க திட்டம், அதாவது அரசாங்கத்தோட முகமாக இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை அறிவதற்கான ஒரு துறை சார்ந்த துறை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழிகாட்டுவதற்காக அந்த துறையில் முதலமைச்சருக்கு நம்பிக்கைக்குரிய அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த முறை 24 எலெக்ஷனில் தேர்தலில் பிரச்சாரம் முக்கிய பங்காற்றினார். மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவையில் பதவியேற்றுக் கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 7-8 எம்பிக்கள், திமுக 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள், 21+1, அதில் ஒரு 7 அல்லது 8 எம்பிக்கள் வந்து வெறுமனே அரசியலமைப்பு சாசனத்தின் பால் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் அதை தாண்டி
உதயநிதி வாழ்க என்று சொன்னார்கள். இதெல்லாம் வந்து இப்போ நடந்தது, இன்க்ளூடிங் தயாநிதி மாறன். இப்போ 2026 தேர்தல் இதுலேயும் அவர் இருக்கார், அந்த குழுவிலையும் அவர் இருக்கார். அடுத்தது, அது அடுத்ததுக்கு வர, இந்த அது பார்லிமெண்ட்டுக்கு பிறகு வந்தது. பார்லிமெண்ட்டில் பொறுப்பேற்றுக்கும் போது கலைஞர் வாழ்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சாதாரணமாக எந்த உறுதிமொழியுமே சொல்லக்கூடாது, எது கோஷம் போடக்கூடாது. அதை உடச்சது பிஜேபி காரணங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதோட விளைவு ஒவாசி வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கி அவங்கவுங்க அவங்கவுங்க கஷ்டி அவங்கவுங்க கோஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. சசிகாந்த் செந்தில் வந்து இது கான்ஸ்டியூஷனை காமிச்சு தலித்துகள் கொடுமை இழைக்கப்படுகிறது, அது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்கன்னு அவர் சொன்னார். ஜெய் ஸ்ரீராம்னு பிஜேபிக்காரன் சொன்னான். ஜெய் ஜெகநாத்னு ஒடிசாலேருந்து வந்த எம்பிஸ் பிஜேபி எம்பிஸும் சொன்னாங்க. பிஜேடி ஒரே ஒரு எம்பி நினைக்கிறேன், அவர் சொன்ன அவர் சொன்னதாக ஞாபகம் இல்லை, பிஜேபி எம்பி சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க அரசியலில் பேசினாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன திமுக எம்பிஸ் ஒரு 7-8 பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்கினாங்க, இன்க்ளூடிங் தயாநிதி மாறன். உதயநிதிக்கு அவர் கிட்டத்தட்ட 12-15 வயசு பெரியவர். அவர் வந்து அதை சொல்கிறாரு. இது தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் எந்த அளவுக்கு எந்த இடத்தில் போய் எந்த பிளாட்ஃபார்மில் காமிச்சாங்கன்றது இதை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப தவறான அறுவருக்கத்தக்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க தங்களுடைய விசுவாசத்தை. அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைக்கோஃபன்ஸின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, முகஸ்துதின்னு. ஜெயலலிதா அந்த காலத்தில் பண்ணுவாங்க, 1991-96 முதல் ஆட்சி காலத்தில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது வந்து. அப்போ பார்த்திங்கன்னா சபாநாயகரே காலில் விழுந்தார். செடப்பட்டி முத்தையான ஒரு சபாநாயகர் இருந்தார், பிற்காலத்தில் ஒரு திமுகவில் சேர்ந்துட்டார். அவரே வந்து அசம்பிளியில் ஜெயலலிதா காலில் விழுந்தார். எல்லா மந்திரியும் எல்லா எம்எல்ஏவும் அப்போ ஜெயலலிதா புகழ்ந்து பேசுறது கேட்டிங்கன்னா சகிக்காது. அந்த லெவலுக்கு வந்து வானளவு மானே தேனே பராசக்தி நொடிவன் இப்படி தான் பேசுவாங்க. இது வந்து முகஸ்துதி. இது வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கான முகஸ்துதி திமுக ஆட்சியில் நிலவும். கலைஞர்கிட்ட அது ரொம்ப இருக்காது, அவர் வந்து ஏன்னா அந்த இயக்கத்துலேருந்து வந்தவர்னால பெரிய அளவில் இருக்காது, சிறிய அளவில் இருக்கும். ஸ்டாலின் கிட்ட ஓரளவு இருக்குது, உதயநிதி கிட்ட ரொம்ப அதிகமாக போயிருக்குது. அதனால தான் ஒரு 8 MPs வந்து பார்லிமெண்ட்டில் போய் உதயநிதி வாழ்க என்பது வந்து எவ்வளோ ஒரு அவலமான, அதாவது ஒரு சமூக நீதி சுயமரியாதை இயக்கத்தில் வந்தவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பதவிக்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு இறங்குவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்பொழுது உதயநிதியோட டெபுட்டி சிஎம் பற்றினை கேட்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க முந்தி வந்து அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். என்ன பதில் சொன்னார்? வதந்தி, அது முற்றிலும் வதந்தி அப்படி, முற்றிலும் வதந்தின்னு சொன்னார். முதல்ல 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள்னார். அதன் பிறகு 2021 தேர்தலில் சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ ஆகிறாரு, 22 மந்திரி ஆகிறார். 4வது வதந்தின்னார் முதலமைச்சர். 5வது வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைனா, அதாவது மக்கள் மனங்களை மெல்ல 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 வாரிசு அரசியலுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அது வலுத்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்விக்கு அந்த கருத்து வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் சொல்கிறார். தடியால் அடித்து அதனை பழுக்க வைக்காமல் இருந்தால் சரி, இவ்வளவு ஒன்று தான் திருவாளர் பொதுஜனம் எதிர்பார்க்க முடியும். ஏனெனில் முழுக்க முழுக்க வாரிசு அரசியல் கோலோச்ச துவங்கிவிட்ட பிறகு இது சரி தவறுன்றது பேசக்கூடிய கட்டத்தை தாண்டி நீங்கள் போகிறீங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா இட்ஸ் அ நியூ நார்மல், எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நியூ நார்மல்னு, அதாவது வந்து பழகிடுச்சுன்னு வாங்கல்ல, எல்லாம் வந்து இப்போ பழகிடுச்சுன்னா சரியாயிடும் வாங்கலை. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, இப்போ நமக்கு எல்லாமே பழகிடுச்சு, எல்லாமே பழகிடுச்சு. வாரிசு அரசியல் பழகி, வாரிசு அரசியல் பழகிச்சு, மோடியோட 3.0 பழகிடுச்சு, 3.0 மோடியோட 3 வாரிசு அரசியல் பழகிடுச்சு, திமுகவோட வாரிசு அரசியல் பழகிடுச்சு, மோடியோட 3.0 பழகிடுச்சு, விலைவாசி பழகிடுச்சு, எல்லாமே எதிர்கட்சிகள் பேசாதது பழகிடுச்சு, எதிர்கட்சிகள் பேசாதது பழகிடுச்சு. மீடியா தமிழ்நாட்டில் டோட்டலாக அந்த மோடி கிட்ட எப்படி சரண்டர் ஆகிருக்கோ இங்கே அதுபோல் ஸ்டாலினிடம் டோட்டலாக தமிழ்நாட்டு மீடியா சரண்டர் ஆகியிருப்பது நமக்கு பழகிவிட்டது. வார வாரம் நம்ம புலம்புறதும், வார வாரம் நீங்களும் நானும் புலம்புறதும் பழகிவிட்டது. இட் இஸ் பிகம் அ நல்ல பாயிண்ட், அது அதுவும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இட் ஹஸ் பிகம் அ நியூ நார்மல், நியூ நார்மல்னு வாங்க, அதாவது வந்து அது ஒரு நல்ல ஆங்கிலத்தில் சொல்லாடு, இட் ஹஸ் பிகம் அ நியூ நார்மல்னு வாங்க, அதாவது பழகிடுச்சு. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா இந்த கௌரவம் படத்தில் நாகேஷ் சொல்லுவான்ல, ஜோசியம் 50 வயசு வரைக்கும் நாயாக கஷ்டப்படும், அப்புறம் அதுவே பழகிடணும், அந்த கதை தான் இது. ஆகவே நீங்கள் 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு இயக்கம் எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறது தமிழகத்திற்கு. அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அவர்கள் செய்த சாதனைகள், கலைஞர் ஆட்சியில் இருந்த பிறகு அண்ணா அவர்கள் செய்த சாதனை என்ன, அண்ணாவுடன் அவர் சொற்ப காலம்தான் இருந்தார், 2 ஆண்டுகள், ஆனால் காலத்துக்குமான ஒரு 3 சாதனைகளை அவர் செய்தார்.
சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. மார்க்சிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. கேட்கும்போதே நமக்கு வந்து இனிமையாக இருக்குது. செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதலே காதனிலேன்னு பாரதி சொன்னதை வந்து நிலைநிறுத்தியது அண்ணா அவர்கள். மூன்றாவது இருமொழிக் கொள்கை. இந்த இருமொழிக் கொள்கை என்பது வந்து இந்திக்கு எதிரானது அல்ல, ஆங்கிலத்தை நிலைநிறுத்தியது. அதன் மூலம்தான் இந்தியாவிலேயே என் உலகிலேயே மிகப்பெரிய படித்த இனமாக தமிழகத்தில் பிறந்தவர்கள் வளர்ந்தது. இந்த மூன்றும் காலத்தால் அழிக்க முடியாத தமிழர்கள் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணாவுக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டிய வரலாற்று எழுத்தில் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய சாதனைகள், மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவோ செஞ்சார். அது வந்து குடிசை மாற்று வாரியமாக இருக்கலாம், கைரிக்ஷா ஒழித்ததாக இருக்கலாம், உயர்கல்விக்கு எவ்வளவோ பல்கலைக்கழகங்களை திறந்ததாக இருக்கலாம், நிறைய சாதிச்சிருக்கார் கலைஞர். நமக்கு மாற்று கருத்தை இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்கு வந்து நாம் நிற்கிறோம்? ஆனால் இந்த வலுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல சார், யார் மூலமா வலுத்திருக்கிறது? அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க, எத்தனை அமைச்சர்கள் வந்து இவரை வந்து துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க? இல்லைங்க, இது எல்லாமே ஒரு கொரியோகிராஃப்டுங்க, திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம் இது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இது வந்து கோரிக்கைகள் திட்டமிட்டு எழுப்பப்படும், எல்லா மட்டத்திலையும் எழுப்பப்படும். நீங்கள் உன்னிப்பாக அரசியலை பார்க்கணும், எல்லா மட்டத்திலையும். இப்போ கலைஞர் எப்படி வந்தார்? மண்ணிலிருந்து வந்தார் இல்லையா? மண்ணிலிருந்து வந்த தலைவர், ஆயிரம் விமர்சனம் அவர் மேலே உண்டு. பட் உழைப்பின் சிகரம், உழைப்புக்கான சரியான ஒரு உதாரணம் கருணாநிதி தான், கலைஞர் தான். ஸ்டாலின் எப்படி வந்தார்? மெல்ல 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 இந்த படிம நிலையில் மேலே. கலைஞர் வந்து ரொம்ப அழகாக ஒரு 45 வருஷம் பொறுத்தவரை இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு அவருக்கு வந்தது. இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா, கலைஞர் ஸ்டாலின் ஒப்பீடு இருக்கு இல்லையா, அது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் எப்படி அந்த முரண்பாடு? நீங்கள் ரொம்ப ஸ்டார்க்காக தெரியுதுங்க. இப்போ ஸ்டாலினை வந்து கலைஞர் வந்து 70களில் கொண்டு வராரு, 76 எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது அவர் அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் ஓராண்டு இருக்கிறார். ஃபிசிக்கலாக அவர் அசால்ட் பண்ணுறாங்க, உடல் ரீதியாக அவர் தாக்கப்படுகிறார், மருத்துவமனையில் இருக்கிறார். அப்போ அவர் 22-23 வயசு தான். அதன் பிறகு 80 இளைஞரணி தலைவர் ஆகிறார், 89 தான் அவர் எம்எல்ஏ ஆகிறார், 96 வந்து மேயர் ஆகிறார், 2006 மந்திரி ஆகிறார். மந்திரியாகி 3 வருஷம் பொறுத்து தான் டெப்டி சிஎம் ஆகிறார். கலைஞர் உயிரோடு இருக்க வரைக்கும் செயற்தலைவர் தான் அவர், தலைவர் இல்லை. இதோ நாளையோட கலைஞர் மறைஞ்சு 6 வருஷம் ஆகுது. ஆமாம், கடைசி வரைக்கும் கலைஞர் தான் தலைவர், இவர் செயற்தலைவர் தான். அவர் இறந்த பிறகு தான் இவர் தலைவர். அதன் பிறகு 4 ஆண்டுகள் கழித்து, 3 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சர். கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால பயணம் அது. பட் இவருக்கு வந்து நீங்கள் இது எல்லாமே 5 வருஷத்தில் நடக்குது. இது வந்து ப்ராசஸில் வரணும். நான் இன்னமும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து, இது வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்குது உங்களுக்கு வந்து. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேராஷூட் பண்ணுறதுன்னு வாங்க, இறக்குறீங்க நீங்கள். அப்புறம் முதலமைச்சர் சொன்னது வலுத்து இருக்கிறது பழுக்கவில்லை நீங்கள் கேட்குறீங்க. வலுத்து இருக்கிறதுனா எங்கே வலுத்து இருக்கிறதுன்னு கேட்குறீங்க. அது நல்ல கேள்வி. யாரால் வலுவடைய செய்யப்பட்டது? அந்த கோரிக்கை வந்து அப்படியே சிஸ்டமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்குல்ல, மீடியாவில் தொடர்ந்து அதை பற்றி பேசுகிறோம். மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், யாருடைய கரங்களில் இன்று மீடியா இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். கட்சிக்காரர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீனியர் மினிஸ்டர்ஸை விட ஜூனியர் மினிஸ்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. அன்பில் பொய்யாமொழி பேசுகிறாரு, தேர்ட் ஜென்ரேஷன் அவர். அவங்க அப்பா மன்னை நாராயணசாமி, அதுக்கு பிறகு பொய்யாமொழி, அப்புறம் அன்பில் மகேஷ் 3வது தலைமுறை. அவர் டிஆர் பால பையன் டிஆர் பி ராஜா 2வது தலைமுறை அவர் பேசுகிறாரு. செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் பேர். சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் பொன்முடிக்கிட்ட துரைமுருகன்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, யாருக்கு தான் துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்காதுன்னு அவர் பிட்டு போடுறாரு, துண்டு போடுறாரு. அவர் தான் பாரு அசம்பிளியில் பேசும்போது நான் இன்பநிதி கிட்ட மந்திரியாக இருக்குன்னு பேசினவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அவர். பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்காரு, உதயநிதி ஆட்சி வரும்போது உங்களுக்குலாம் பைக் கிடைக்கும்ன்றாரு. அப்போ சீனியர் மினிஸ்டர்ஸில் ஒரு செக்ஷன் அவங்களும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பவர் எந்த பேக்கெட்டில் வச்சுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் மோதி கலைஞர் ஃபோட்டோ இருக்கும். ஆமாம், ஸ்டாலின் வந்து மேலே வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் கை ஓங்கும்போது கலைஞர் ஃபோட்டோ வந்து உள்ளே போய் ஸ்டாலின் ஃபோட்டோ வந்துச்சு. முன்னால் ஸ்டாலினும் பின்னால் கலைஞர் இருக்கும். இப்போ உதயும் ஸ்டாலினும் இருக்க ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோ இருக்குது. உதயம் மட்டுமே வச்சுக்கிறாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படியே மொள்ளமாக அந்த கிராஜுவலாக வந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த கடந்த 19 அது வந்தது, 21 பிறகு அது நல்லா சிஸ்டமேட்டிக்காக க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்னது வந்து வலுத்திருக்கிறது பழக்கவில்லை என்பது, சற்று காலதாமதம் ஏற்படுகிறது என்பதை முதலமைச்சர் சொல்கிறார். சற்று காலதாமதம், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அவர் சன் டிவி சன் தொலைக்காட்சி பேட்டியில் வதந்தினார். குடும்ப உறுப்பினர்கள் சன் தொலைக்காட்சி பட்டில் என் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க அரசியல்னார். இப்போ சமீபத்தில் பேசும்போது ஓராண்டுக்கு முன்பு அது வதந்தினார். இப்போ வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைன்றாரு.
விரைவில் பழுக்கும், தானாக பழுக்கும், இல்லை என்றால் அது தடிகுண்டு அடித்து பழுக்க வைக்கப்படும். நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் சார், இப்படி பேசும்போது உதயநிதி அவர்களுடைய பங்கு இதில் இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? இந்த மாதிரியான பேசுகிறாங்க இல்லையா? வெல், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது கார்த்திக். இது வந்து சி, இந்த ஒட்டுமொத்த விவாதமே வந்து ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமற்றது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதாவது வந்து வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. யார் பண்ணாலும், அது வெறும் திமுக மட்டும் பண்ணுது நான் சொல்லலை. இப்போ பாமக எடுத்திங்கன்னா குடும்ப அரசியல் தான், தேமுதிக குட்டி கட்சி அவங்களே குடும்ப அரசியல் தான். கட்சிகள் இங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்தியா முழுவதும் மற்ற கட்சிகளை பார்த்திங்கன்னா குடும்ப அரசியல் தான். காங்கிரஸு குடும்ப அரசியல் தான். ரெண்டு இடதுசாரிகளும் பிஜேபியும் தவிர மற்றது எல்லாமே வந்து குடும்ப அரசியல் தான். இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஃபாரூக் அப்துல்லாந்து மெஹபூபா முஃப்தியிலேருந்து, பிரகாஷ் சிங் பாதல்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து, கேசிஆர்லேருந்து, தேவேகவுடாலேருந்து, இந்திய அரசியலே முழுக்க சரத்பவார்லேருந்து, இந்திய அரசியலே முழுக்க முழு உத்தவ் தாக்கரேலேருந்து முழுக்க 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 குடும்ப அரசியல் தான். ஆனால் உங்களுக்கு எங்கே கோபம் வரும்னா, நாங்கள் சமூக நீதி திராவிட மாடல் இந்தியாவில் நாங்கள் தான் வசந்தவங்கன்னு சொல்லிட்டு இதை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வரும் கோவம். செங்கோலை ஏன் எதிர்க்கிறீங்க? செங்கோல் என்பது மன்னராட்சியின் விழுமியம். ஜவஹர்லால் நேரு எவ்வளோ உயர்ந்த தலைவர், அவர்கிட்ட போய் செங்கோலை கொடுக்குறானுங்க, அது என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, செங்கோல் விளக்குறாங்க. அந்த காலத்தில் ராஜா காலத்தில் இது இருந்தது, இது இருந்ததுனால தான் ஆட்சி செய்வோம். சிரிச்சுக்கிட்டே கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கினார். செங்கோல் இருக்க வேண்டிய இடம் மியூசியம் தான், பார்லிமெண்ட் கிடையாது. இது திமுகவும் ஒத்துக்குது. திமுகவில் இதில் மாறுபட்ட கருத்தாக கிடையாது. செங்கோல் இருக்க வேண்டிய இடம் மியூசியம் தான், பார்லிமெண்ட் கிடையாதுன்றதில் திமுக முழு மூச்சுடன் ஒப்புக்கொள்கிறது. திமுக எம்பிசி இதை பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. அப்போ வாரிசு அரசியல், செங்கோலை எப்படி எதிர்க்கிறியோ அப்படிதான் வாரிசு அரசனை எதிர்க்கணும். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தாங்க. இப்போ குலத்தொழிலாக அரசியல் மாறுதில்லை, எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி யாரும் பெருசாக பேசுறதில்லை. இது சரியான்னு கேட்கலை, எப்படி தான் நம்ம கேட்குறோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது சரியா அப்படின்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி. ஆனால் கேள்வி எப்படி வருது, உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது துணை முதலமைச்சராவா? இதுதான் நியூ நார்மல். மனதளவில் எல்லாருமே தயாராகிட்டாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய தயார்படுத்திட்டாங்க. நீங்கள் எப்படி, அதுதான் கன்சென்சஸ் பில்டுன்னுவாங்க. ஏன்னா மீடியா அவங்க கையில் இருக்குது, முழுக்க முழுக்க மீடியா அவங்க கையில் இருக்குது. இதை நியாயப்படுத்தி ஒரு கும்பல் பேசும். இன்னும் சொல்ல போனால் அவர் துணை முதலமைச்சரான ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது காலதாமதம், லேட்டாக பண்ணிட்டார் ஸ்டாலின், ஒரு கும்பல் கும்மி அடிக்கும். அதில் அறிவுஜீவிகள் இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, அரசியல் பார்வையாளர்கள் இருப்பாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. அரசியல் கட்சி தலைவர்களை மன்னிச்சிடலாம், அவங்க பொலிட்டிக்கல் ஆம்பிஷனில் அடுத்த தேர்தலில் சீட்டு வேணும்னு அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டி போட்டுட்டு அதை ஆதரிப்பாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கக்கூடியவங்க இந்த கேள்வியை கேட்பாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வச்சுக்கோங்க, நல்லா சொன்னால் ஒரு டெப்டி சிஎம் ஆன பிறகு இந்த கருத்து வரும், இது காலதாமதமாக சிஎம் பண்ணிட்டார், முதல்லையே பண்ணியிருக்கணும். அதாவது ராஜ விசுவாசத்தை அப்படி காட்டுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. இப்போ இந்த கேள்வி இருக்கு இல்லையா, ஒரு ஜனநாயகத்தில் வந்து இப்போ நான் சொன்ன செங்கோல் எப்படி ஜனநாயகத்துக்கு சாபக்கேடோ, செங்கோலுக்கு எப்படி நாடாளுமன்றத்தில், ஒரு ஜனநாயக நாட்டின் நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு இடம் இருப்பது சகிக்க முடியாத அவமானம். ஆனால் நடைமுறையில் வந்து அதுவாக வந்து ஜடங்க, செங்கோல்ன்றது ஒரு ஜடம், உயிரற்ற பொருள் அது. ஆனால் வாழும் உயிர்களாக இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய கட்சிகள் அரசியலில் வந்து வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, அடுத்து எப்போ அவர் துணை முதலமைச்சர் ஆவார்ன்ற கேள்வி, அது சரியா திராவிட மாடலினுடைய விழுமியங்களில் குடும்ப அரசியல் ஒன்றா? ஆ, திராவிட மாடலோட விழுமியங்களில் குடும்ப அரசியல் என்பது பின்னிப்படைந்த ஒன்றா என்ற கேள்வியை ஏன் யாருமே கேட்பதில்லை? நான் உங்கள் மூலமாக கேட்குறேன். கண்டிப்பாக. அதாவது எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற நல்லது கெட்டது தமிழ்நாட்டில் நடக்குது. பல மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமூக நீதி மாநிலம், மாற்று கருத்து இல்லை. கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. மோடி அரசாங்கத்தோட நிதி ஆயோகோட கணக்குப்படியே முதல் மூன்று முன்னேறிய மாநிலங்கள் ஃபஸ்ட்டு த்ரீயில் தமிழ்நாடு இருக்குது, மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்பட்டமான குடும்ப அரசியலாக, வாரிசு அரசியலாக மாறும் பொழுது ஏன் வந்து நீங்கள் வந்து சமூக நிதி மாடல்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க? இந்த சமூக நிதி மாடலின் இன்றியமையாத பின்னிப்பிணைந்த ஒரு அங்கம்தான் வாரிசு அரசியலா என்ற கேள்வி ஏன் முதலமைச்சரை பார்த்து எழுப்பப்படவில்லை? நீங்கள் இன்னொரு கேள்வியும் வருது இல்லை சார், இப்போ ஒரு வாரிசு அரசியல், அவர் ஒரு துணை முதல்வர் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன நடக்க போகுது? இல்லை, அதிகாரம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே போகுது இல்லை. நீங்கள் சொல்லலாம், இது வந்து இது நல்ல பாயிண்ட், இது இது வந்து நேரடியாக எந்த பாதிப்பும் கிடையாது. பட் இதுக்கு இது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இன்னைக்கு ஒரு தகுதியுள்ள ஒரு இளைஞன், ஒரு இளம் பெண், 25 வயசு, படிச்சுட்டு பட்டதாரி, முதுகலை பட்டம் பெற்று ஒரு இடத்துல ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து என்ன, நான் அரசியலுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு வேலை செய்ய வராங்க. அவங்களால் வந்து அந்த கட்சியில் தலைமை பதவிக்கு வர முடியுமா? எப்படி வர முடியும்? இப்போ திராவிட இயக்கம் வந்து, திராவிட இயக்கத்தின் மேலே நம்மளுடைய மரியாதை என்பது சில விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து சாதித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நிரம்ப சாதித்திருக்கிறது என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணா அவர்களுடைய திராவிட இயக்கத்தோட
திராவிட முன்னேற்றக் கழகம் 49 யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த 54 ஆண்டில், இந்த ஆண்டோட 53 வருஷம் நினைக்கிறேன், 1969 அண்ணா அவர்கள் இறந்து போனார். ஸோ 55 வருஷம், இந்த 55 வருஷத்தில் வந்து அரை நூற்றாண்டுக்கு மேல் கட்சியோட தலைமை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது. மறுபடியும் அடுத்த பல 10 ஆண்டுகளுக்கு அது ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும் போது, இது உங்கள் ஜனநாயகத்துக்கு, உங்களுடைய சமூக நீதி போராட்டத்துக்கு ஒரு ஒரு கரும்புள்ளியாக உங்களுக்கு தெரியலையா? ஒரு ஜனநாயகம் எப்படி அப்படி இயங்க முடியும்? நான் அதனால தான் கேட்குறேன், இது ஒரு ப்ராடர் கொஸ்டின்ற நான். சரி, இதில் பர்சனலாக யார் மேலேயும் எந்த விருப்பம், உதயநிதி ஸ்டாலின் மேலே எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. எனக்கு என்ன இருக்குது அவர் மேலே இது பண்ணுறதுக்கு? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, வராரு அவர், நாளைக்கு கட்சி ஏற்றுக்க போது அவர் மேலே வரப்போகிறாரு. நத்திங் பர்சனல், நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கோபமோ எதுவுமே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு. இதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா இல்லையான்னு கூட நான் கேட்கல, அந்த கேள்விக்குள்ளே கூட நான் போகல, அந்த கேள்வியை நான் ஒதுக்கி வைக்கிறேன். நான் சொல்லுவது, இது எப்படி சாத்தியப்படுது? கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்பது, நாளைக்கு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின் என்று மாறப்போகிறது, இன்பநிதிக்கு பிறகு XYZ மாறப்போகிறது. ஏற்கனவே மந்திரி அண்ணா காலத்திலிருந்து அரசியலில் இருந்தால் கலைஞருக்குடையவே இருந்தால் 50 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, 4வது 5வது முறையாக மந்திரியாக இருக்கக்கூடிய துரைமுருகன், 84 வயது துரைமுருகன் அசம்பிளியில் பேசுகிறாரு, நான் இன்பநிதி கிட்ட மந்திரியாக இருக்கணும். அப்போ இது கொடுக்கக்கூடிய செய்தி என்பது என்ன? நான் அதை தான் கேட்குறேன். ஏன்னா இந்த கேள்வியை ஜெயலலிதாவை பார்த்து கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்க பெரிய அளவில் தன்னை திராவிட இயக்கம், சமூக நீதி, ஒன்றியம், திராவிடம்லாம் வந்து அவங்க திராவிடன் ஸ்டாக்கெல்லாம் அந்த அம்மா பெருமைப்பட்டு கொண்டதோ தனக்குத்தானே புகழரை சூட்டி கொண்டதோ கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? இந்த கேள்வி முதலமைச்சரிடம் வைக்கப்படுகிறது. துணை முதலமைச்சராக எப்பொழுது வருவார்னு போது இது வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லை என்றார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அது தானாக பழுக்கும், பழுக்கும்படி பார்த்து கொள்ளப்படும். இல்லை என்றால் அதிகபட்சம் தடியால் அடித்து பழுக்க வைக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு துணை முதலமைச்சராவதும் பிறகு முதலமைச்சராவதும் உறுதி. இது சொல்லும் செய்தி என்ன? நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான், திராவிட இயக்கத்தின் சமூக நீதியின் இன்றியமையாத ஒரு கூறு வாரிசு அரசியலாம். இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். இதை வந்து இதை விமர்சிக்கிறவங்களெல்லாம் சங்கின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம திராவிட இயக்கத்தோட கான்ட்ரிபியூஷனை நாம் மதிக்கிறோம், பாராட்டுகிறோம், அதுக்கான உரிய இடத்தை நான் கொடுக்கணும். அதை நான் இவ்வளோ நேரம் பேசினேன் உங்களுக்கு. பட் இந்த போக்கு வந்து அதனுடைய வீரியத்தை கண்டிப்பாக சிதைக்கும் வரும் காலங்களில். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உங்கள் சமூக நீதி கொள்கை, சோகால்டு சமூக நீதி கொள்கை, உங்களுடைய திராவிட இயக்க அரசியல், திராவிடியன் மாடல், இவற்றையெல்லாம் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்பது இந்த கூச்ச நாச்சம் இல்லாத, ஏற்றுக்கொள்ள முடியாத வாரிசு அரசுகளால் சிதைக்கப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ரெட்ரோலூப்பின் சார்பாக மிக்க நன்றி.